தளபதியார் மற்றும் அமைச்சர்கள், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கழக பொறுப்பாளர் முத்துராமலிங்கம், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்பாஸ்கனி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் உட்பட அனைத்து பேர்களும் வருவாங்க. நிறைய பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள். குரு பூஜை வந்து இந்த ஆண்டு வந்து சிறப்பாக நடத்தணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க தளபதி அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் எல்லா சாலைகளும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. பப்ளிக்லாம் வந்து போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஜனத்துவ தன்மையானது இந்த வருஷம் அதிகமாகும்னு எதிர்பார்க்குறோம். அதுக்குரிய ஏற்பாடுகள் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய காவல்துறை கண்காணிப்பாளர், அவர் ரெண்டு பேரும் இப்போ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு தங்கத்துறை ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஏற்பாடுகள் அதை கவனிப்பாங்க. மற்றபடி நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் சொல்கிறோம். சிறப்பாக நடைபெறும் குரு பூஜை. அந்த கிராமங்களுக்கு வந்து பஸ் விடுறாங்க. ஆமாம், அதுக்கு வந்து 6 மடங்கு அதிகமாக வந்து டிக்கெட் ரேட் சொல்கிறாங்க. இந்த கிராமத்துக்கு 15 கிலோமீட்டருக்கு வந்து 60 ரூபாய் வந்து 100 ரூபாய் அப்படின்னு போலீஸ் வந்து கவனம் சொல்லிடுறாங்க. கிராம கிராமத்துக்கு இல்லை, அதாவது உண்மை எவ்வளோ கேட்குறாங்கன்னு வெளிப்படையாக சொல்லலை. என்ன ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமோ அந்த கட்டணத்தை அவங்க சொல்கிறது தான் அரசாங்கம் கிடைக்கிறது. அதுபடி மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக அசுரம் அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம் அது இந்த அரசு கரெக்டாக வசூலிக்கும். அது மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணுறது அமௌண்ட் வசூலிக்கணும். அதோட ஏற்பாடு பண்ணுங்க. வேற என்ன விருதுல வேற என்ன தங்க கவசம் வழக்கு அவர் 26ஆம் தேதி அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லுவாங்க. அது நம்ம அதில் தலையிட நாங்கள் என்னங்கிறது அப்புறம் திமுக என்ன செய்ய போகுதுங்கிறது அப்புறம் சொல்கிறோம்.